1981 ஆண்டு தில்லுமுல்லு படத்தின் மூலம் கே பாலச்சந்தர் அவர்கள் மாதவியை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். முதல் படமே ரஜினிக்கு ஜோடியா இவங்க நடிச்சிருக்காங்க. தில்லுமுல்லு, ராஜபார்வை, டிக் 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 போன்ற படங்கள்ல நடித்த மாதவியை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. இதே நேரத்துல இதே இடத்துல நாளையில இருந்து நாம தினமும் சந்திக்கிறோம், இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். 80s மத்தியில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்த மாதவி ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உட்பட பல்வேறு இந்திய மொழிகளில் சுமார் 300 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். மாதவிக்கு சிறு வயதிலிருந்தே பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்கும். 1000 மேற்பட்ட மேடைகள் அரங்கேற்றமும் இவர் செஞ்சிருக்காங்க. அவர் சினிமாவுக்குள் அறிமுகமாவதற்கு பரதநாட்டியம் ஒரு முக்கியமான காரணமாகவே அமைந்திருக்கு. மாதவியின் நடனத்தால் கவரப்பட்ட தாசரி நாராயணராவ் தான் எடுத்த தூர்பு படமரா என்ற தெலுங்கு படத்தில் மாதவி அறிமுகப்படுத்தினார். 1976 இந்த படமும் வெளியானது. மாதவி அறிமுகமானது தெலுங்கு திரையுலகில் தான் என்றாலும் அவருக்கு பெயரையும் புகழையும் வாங்கி கொடுத்தது தமிழ் சினிமா தான் என்று நம்மளால யாராலையுமே மறக்க முடியாத விஷயமாக இருக்குது. தொடர்ந்து ரஜினிக்கு ஜோடியாக தம்பிக்கு எந்த ஊரு, விடுதலை, கமலுக்கு ஜோடியா, இன்பமயம், காக்கி சட்டை, மங்கம்மா சபதம் என பல படங்கள்ல நடித்து இருவருக்குமே பொருத்தமான கதாநாயகி என்று சொல்லும் அளவுக்கு பிரபலமாயிருக்காங்க. குறிப்பாக பிகினி உடையில் மாதவி அவ்வளவு எடுப்பா இருப்பாங்களாம் பாக்குறதுக்கு. அப்போது மற்ற நடிகர்கள் செய்ய தயங்க ஒரு விஷயமான அந்தி மழை பொழிகிறது பாடல்ல மாதவி பிகினியில தோன்றியது டிக் 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 படத்தில் மாதவியின் பிகினி உடை என்று சினிமா உலகில் அதிகமாகவே பேசப்பட்டது. இப்படி தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் பொழுதே மாதவி 1996 ராப் சர்மா என்கிற தொழிலதிபரை திருமணம் செஞ்சிருக்காங்க. இவர் பாதி இந்தியர், பாதி ஜெர்மனியர். அமெரிக்காவின் நியூஜெர்சியில் அவருக்கு பார்மசூட்டிக்கல் கம்பெனி இருந்ததால் திருமணத்துக்கு பின் மாதவி நியூஜெர்சியில் செட்டில் ஆனார். மாதவிக்கு மொத்தம் 3 மகள்கள் உள்ளனர். சமீபத்தில் கூட அவரது மகள் பிரிசில்லா அதிக மதிப்பெண்கள் பெற்று தனது இளங்கலை கல்லூரி படிப்பை முடித்தார். இவரது மதிப்பெண்களை பார்த்து இவருக்கு உலகில் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களான ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆகியவற்றிலிருந்து மேல் படிப்பில் சேர்வதற்காக அழைப்பும் வந்தது. அப்போது தனது மகளின் படிப்பு குறித்தும் ஒரு அம்மாவாக தான் பெருமைப்படுவதாக கூறி தனது மகிழ்ச்சியை சோசியல் மீடியா பக்கத்தில் வெளிப்படுத்தினார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.